சான்றோர் சிந்தனை. வழங்குகிறார் முனைவர் எஸ். மல்லிகா அவர்கள். தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் தீங்கு விளைவிக்காத, துன்பப்படுத்தாத, நன்மை செய்யக்கூடிய செயலை செய்வதுதான் அறம். நல் அறமும் நட்பும் நன்று என்று இரு. நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்று இரு. மனமே, உனக்கே உபதேசம் இதே என்று பட்டினத்தார் அறம் பற்றி கூறுவார். திருமந்திரம் தனி மனிதனுக்கு, நாட்டு தலைவனுக்கு, இல்லறத்தாருக்கு, துறவரத்தாருக்கு என நான்கு தரத்தினருக்கு அறம் எடுத்துரைக்கிறது. அறம் எதற்கு என்ற வினாவிற்கு திருமந்திரம் கூறும் பொழுது, திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி, இழைப்பினை நீக்கும் இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன், விளைக்கும் தவம் அறம் மேற்துணையாமே. அதாவது, வினை என்னும் கடலால் சூழப்பட்ட நாம் பிழைத்து கொள்வதற்கு இரண்டு தோணிகள் உண்டு. ஒன்று இல்லறம், மற்றொன்று துறவரம். இதில் துறவியானவன் தன் தவ வலிமையால் தனக்கும் தன் சுற்றத்தார்க்கும் நன்மைகளை செய்வான். அதாவது, இம்மைக்கும் மறுமைக்கும் அவனுடைய தவ வலிமையால் இறைவனின் திருவருள் கிடைக்கச் செய்வான். இல்லறத்தான் தன்னுடைய அறச் செயல்களால் தனக்கும் தன் கிளைக்கும் இறைவனின் திருவருள் கிடைக்கச் செய்வான் என்பதாக இத்திருமந்திரம் எடுத்துரைக்கிறது. அறம் செய்யாதவர்களுக்கு நேரும் துன்பத்தை பற்றி திருமந்திரம் கூறும் பொழுது, இருமலும் சோகையும் ஈழையும் வெப்பும் தர்மம் செய்யாதவர்தாம் வாழவாகும். உருமிடி நாகும் உரோணி கழலை தர்மம் செய்வார் பக்கல் சாரகிலாவே. அதாவது, தர்மம் செய்பவர்கள் பக்கம் இடி மின்னலால் நாகத்தால் தொண்டையில் ஏற்படும் கட்டியால் வரும் துன்பங்கள் நெருங்காது என்றும் கூறுகிறது. அடுத்து, அறம் செய்வதற்கு செல்வந்தனாக இருக்க வேண்டியது இல்லை என்பதை கூறும் திருமந்திரம். யாவருக்குமாம் இறைவருக்கொரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுக்கொரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே என்பதாக இம்மந்திரம் அனைவருமே எளிதில் செய்யக்கூடிய அறச் செயலை எடுத்துரைக்கிறது. அதாவது, இறைவனுக்கு உள்ளன்போடு பசுமையான இலையை பறித்து சமர்ப்பித்தலும், பசுவிற்கு ஒருவாய் புல் கொடுத்தல் எல்லோருக்கும் எளிதே என்றும், நாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி அளவு உணவை பிற உயிர்களுக்கு கொடுப்பதும் எளிதே என்றும், பிறரிடம் இனிமையாக உள்ளன்போடு பேச வேண்டும் என்றும் திருமூலர் மிகவும் எளிதாக கடைப்பிடிக்கக்கூடிய அறநெறியை எடுத்துரைக்கிறார். இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருக்க காய் கவர்ந்தற்று என்று திருக்குறளும், இன்முகங்காட்டி இனிய சொற்களால் பிறரிடம் உரையாட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதை காணலாம். இனிய சொல் ஒரு அறமாக திருமந்திரமும் திருக்குறளும் இன்ன பிற நீதி நூல்களும் கூறுவதின் காரணம், கடும் சொல் பேசும் பொழுது அங்கு சினமும் ஆணவமும் மேலோங்கி இருக்கும் என்பதால்தான். சினமும் ஆணவமும் ஒரு மனிதனை மிகவும் தாழ்த்தி வீழ்த்திவிடும். இனிய சொற்களோ சினமாக இருப்பவரையும் அமைதிப்படுத்திவிடும், நம்மையும் வாழ்வில் உயர்த்தி கீர்த்தி பெறச் செய்யும். இவ்வாறு மானிடராய் பிறந்த அனைவரும் அறத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதும், மிக மிக எளிமையான முறையில் கடைப்பிடிக்கக்கூடிய வழிமுறைகளையும், அறம் வழி வாழாவிட்டால் உடலில் நோய்கள் உண்டாகும் என்பதையும், நம் உடலில் மனத்தில் ஏற்படும் துன்பங்களுக்கு காரணம் அறம் தவறியதால்தான் என்பதும் திருமந்திரன் நமக்கு எடுத்துரைக்கிறது. சான்றோர் சிந்தனை. வழங்கியவர் முனைவர் எஸ். மல்லிகா அவர்கள்.